ஹாய் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு செந்தில் ஸ்ரீஜா ஒரிஜினல்ஸ். போன வீடியோவில் நாங்கள் முதன் முறையாக எங்கள் மகனுடைய ஃபோட்டோஸை உங்களோட ஷேர் பண்ணியிருந்தோம். இவ்வளோ நாள் வெயிட் செஞ்சு லேட்டாக ஃபோட்டோஸ் எல்லாம் ஷேர் பண்ணதுக்கு முக்கியமான காரணமே இந்த நிகழ்ச்சி தாங்க. இந்த நிகழ்ச்சிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி போன வீடியோவை பார்த்துட்டு எங்களை வாழ்த்தி எங்கள் மகனை மனதார ஆசிர்வாதம் செஞ்சு அவனுக்கு நிறைய செல்ல பேர்லாம் அனுப்பிய அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். இந்த நிகழ்ச்சி எங்கள் மகனுடைய அன்னப்பிரசன்னம் விழா, சோறு உண்ணும் விழா. மலையாளத்தில் சோறு ஊனு அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக குழந்தை பிறந்து ஒரு 5-6 மாதத்தில் சாதமும் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. அது ஒரு கோயிலில் சாமியுடைய பிரசாதத்தோடு தொடங்குவாங்க. நாங்களும் ஸ்ரீஜாவுடைய ஊரில் இருக்கிற பெரிய கோயிலான ஸ்ரீ வல்லபநாத சுவாமி கோயிலில் எங்கள் ஸ்ரீ வல்லப் தேவுக்கு இந்த நிகழ்ச்சியை நடத்தணும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அவன் பேருக்கு பின்னாடி யார் இருக்கான்னு. முதன் முதலாக பட்டு வேட்டியில் எங்கள் குட்டி பையன். முதல்ல சாமியுடைய தீர்த்தத்தை தான் அவனுக்கு கொடுத்தாங்க. தேவுக்கு ஃபர்ஸ்ட் டைம் தீர்த்தம் மட்டும் இல்லை, தண்ணியே இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அவன் டேஸ்ட் பண்ணது. அப்புறம் இலையில் சாமியுடைய பிரசாதம், அதில் பழம், பாயாசம், சோறு, அப்புறம் உப்பு. இதை நாலத்தையும் தொட்டு அவன் வாயில் 3 வாட்டி கொடுக்கணும். எனக்குமே இது புதுசுன்றதுனால கொஞ்சம் தடுமாற்றமாக தான் இருந்தது. பட் நம்ம வல்லப் தேவ் ஹாய் சூப்பராக இருக்கே, நல்லா இருக்கே, புதுசாக இருக்கே அப்படின்னு கொடுக்கும் போதெல்லாம் நல்லா சமத்தா சந்தோஷமாக வாங்கி சாப்பிட்டு என்ஜாய் பண்ணான். எனக்கு அப்புறம் ஸ்ரீஜாவுக்கு அப்புறம் எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஒவ்வொருத்தராக வந்து அவனுக்கு ஊட்டி விட்டாங்க. இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு நிகழ்ச்சி அவனுடைய அடுத்த ஸ்டேஜில். ஏன்னா இந்த நிகழ்ச்சியிலிருந்து தான் அவன் இந்த கோயிலும் இல்லை எந்த கோயிலுக்குள்ளேயும் வந்து சாமி தரிசனம் பார்க்கலாம் அப்படின்றது அந்த ஊர் வழக்கம். இதுக்கப்புறம்தான் அவனை பொது நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் கொண்டு போகலாம், மற்றவங்களோட ஃபோட்டோஸ் எல்லாம் ஷேர் பண்ணலாம். ஏன் கிச்சனுக்குள்ளேயே அது வரைக்கும் அவன் போகவே கூடாதுன்னு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்தது. இதிலலாம் எனக்கு பெரிய நம்பிக்கை இல்லைனாலும் ஸ்ரீஜா இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சின்சியராக ஃபாலோ பண்ணுவான். நான் அவளுடைய இந்த நம்பிக்கையை ரொம்பவே ரெஸ்பெக்ட் பண்ணேன். ஜென்ரலாகவே அந்த கோயிலில் ஒரு செண்டம் மேளம் வாசிக்கிற ஒரு ட்ரூப்பு எப்போவுமே இருப்பாங்க. அவங்க இந்த நிகழ்ச்சி நடக்கும்போது இந்த நிகழ்ச்சி முழுவதும் எங்களுக்காக அந்த செண்டம் மேளம் வாசிட்டே இருந்தாங்க. இந்த மேல சத்தத்தில் அவன் எங்கேயாச்சும் அட ஆரம்பிச்சிருவானோன்னு ஒரு டவுட் எனக்கு இருந்துச்சு. ஆனால் கடைசி வரைக்கும் இந்த மியூசிக்கை நம்ம தேவ் நல்லாவே என்ஜாய் பண்ணாங்க. அது இந்த இசைக்கும் இசை கருவிக்கும் இருக்கிற ஸ்பெஷாலிட்டின்னு தான் சொல்லணும். அன்னப்பிரசனத்துக்கு அப்புறம் அங்கே துலாபாரம். அங்கே இருக்கிற அந்த கோயில் தராசில் அவன் எடைக்கு எடை பழம் கொடுக்கறதா ஃபேமிலி வேண்டுதல். இந்த கோயிலில் காளி பழம்ன்ற ஒரு வெரைட்டி வாழைப்பழத்தை தான் கொடுப்பாங்களாம். நாங்களும் அந்த பழத்தை தான் அவனுக்கு எடைக்கு கொடுத்தோம். சுற்றி நிறைய ஃபேஸஸ் இருந்தாங்க. அவனை அங்கே தனியாக படுக்க வச்சது உடனே அவன் அழுவான்னு மறுபடியும் நான் தான் யோசித்தேன். ஆனால் அகெயின் நம்ம தேவ் இதை ரொம்ப கூலாகவே ஹேண்டில் பண்ணான். வந்த நம்ம ஃபேமிலி எல்லாரும் அவனை ஃபோட்டோலாம் எடுத்தாங்க. அதெல்லாம் யாரோ ஏதோ வித்தியாசமாக செய்கிறாங்களேன்னு அதெல்லாம் புதுசாக பார்த்துட்டே இருந்தான் நம்ம ஸ்ரீ வல்லப் தேவ். அது முடிஞ்ச உடனே ஃபர்ஸ்ட் டைம் அவன் பேரில் இருக்கிற ஸ்ரீ வல்லபநாத சுவாமியை நம்ம வல்லப் தேவ் தரிசனம் பண்ணுறதுக்காக கூட்டிகிட்டு போனோம். உள்ள நல்ல திருப்தியான ஒரு தரிசனமும் ஆச்சு. நம்ம ஸ்ரீ வல்லப் தேவுடைய இந்த சோறுண்ணும் விழா சிம்பிளாக சிறப்பாக சந்தோஷமாக நிறைவாக நடந்து முடிஞ்சுது. இப்போல்லாம் அவனுக்கு ரெகுலராகவே சாலிட் ஃபுட்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். அவனும் கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கு அடாப்ட் ஆகிட்டும் வந்துகிட்டு இருக்கிறான். நம்ம ஸ்ரீ வல்லப் தேவ் ஆல்ரெடி தளபதி ஃபேனுங்க. ஆமாங்க, ரஞ்சிதமே தான் அவனுடைய தாலாட்டு பாட்டே. அந்த பாட்டு ஆரம்பித்தாலே பயங்கரமாக அப்படியே ஒரு அலர்ட் ஆகிடுவார். அதுவும் அந்த கடைசியில் வருது பார்த்தீங்களா, டட்ட 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 டட்ட. அதை கேட்கும்போது அப்படியே சிரிச்சுக்கிட்டு கையை காலை ஆட்டிக்கிட்டு ஒரு வேறு லெவல் எனர்ஜியில் இருப்பார். அதை பார்க்கும்போது நமக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அதுக்காகவே அவனுக்காக தெரியலனா கூட அந்த பாட்டுடைய ஸ்டெப்பெலாம் நான் வந்து தப்பு தப்பாக ஆடுவேன். அவனும் கூட சேர்ந்து கையை காலை ஆட்டிகிட்டு இருப்பான்.
இது எங்களுடைய ஃபேவரட் பாஸ்ட் டைம். ஒரு குழந்தை நம்ம லைஃப்குள்ளே வந்த உடனே அந்த குழந்தை நம்ம லைஃப்பை மட்டும் இல்லாமல் நம்ம உலகத்தையே மாற்றி அமைச்சிரும்ன்றது 100% உண்மை. அதுதான் இன்னைக்கு நானும் ஸ்ரீஜாவும் அணுவணுவாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்கேன். தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங். உங்களை மீண்டும் அடுத்த வீடியோவில். ரீசெண்டாக எங்களுக்கு வந்து எங்களுடைய வெட்டிங் ஆனிவர்சரியில் எங்கள் ஃபேமிலியோடு நடந்த ஒரு சின்ன கெட் டுகெதர் வ்ளாகோடு வந்து சந்திக்கிறேன். டில் தென் ஸ்டே கனெக்டட், டேக் கேர், டடா, பை பை, அண்ட் சீ யூ சூன்.